பொறாமைங்கிறது ஒரு நோய். அது நாம் அறியாமலே நமக்குள்ள போய் நம்மளை ஆட்டி படைக்குது. நம்மளை விட பணக்காரங்களை பார்த்து, அழகானவங்களை பார்த்து, அறிவாளிகளை பார்த்து நாம பொறாமப்படுறோம். சில பேரை பார்த்து காரணமே இல்லாம பொறாமப்படுறோம். ஏன் இந்த பொறாம? நம்மகிட்ட இருக்கிற எத்தனையோ நல்ல விஷயங்கள் மற்றவங்க கிட்ட இல்லையே, அதுக்காக நம்ம சந்தோஷப்படலாமே. அதை விட்டுட்டு மற்றவங்களை பார்த்து ஏன் வீணா பொறாமப்படுறோம்? ஒருத்தன் தன்னோட கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மிகைப்படுத்தி சொல்லிக்கிட்டு மற்றவங்க வாழ்க்கையோட தன்னோட வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டு எப்பவும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தானா? ஒரு நாள் அவனுக்கு ஒரு கனவு வந்துச்சான். கனவுல அவன் ஒரு பெரிய அறையில இருந்தானா. அந்த அறை முழுசும் சிறுசும் பெருசுமா மூடைகள் இருந்துச்சான். உனக்கு தூக்க முடியற முடைய நீ தூக்கிக்கோன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான். அவன் ஒவ்வொரு முடையா தூக்கி தூக்கி பார்த்தானா. சில முடை ரொம்ப பாரமா இருந்ததுனால அவனால தூக்க முடியல. சில முடை அவ்வளவு பாரம் இல்லாட்டினாலும் தூக்குறதுக்கு வசதியா இல்ல. கடைசியில அதிக பாரமும் இல்லாத, அவனால தூக்குவதற்கும் வசதியான ஒரு மூடைய அவன் தேர்ந்தெடுத்தானா. அப்போ அந்த குரல் சொல்லிச்சான், மற்ற மூடைகள் எல்லாம் மற்றவங்களோட கஷ்டங்களும் பிரச்சனைகளும், அத உன்னால தூக்க முடியல. அதனால உன்னால தூக்க முடியற பாரம் தான் உனக்கு கிடைச்சிருக்குது, அதுதான் உன் வாழ்க்கைன்னு சொன்னதான். நமக்கும் இப்படித்தான் நடந்திருக்குது. நமக்கேத்த பாரத்தை தான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்காரு. நம்மால அதை சுமக்க முடியும்னு அவருக்கு தெரியும். அதனால மத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறதை விட்டுட்டு வாழ்க்கையில ஏற்படுற பிரச்சனைகளை சவால்களை தைரியமா சந்திப்போம். அதுக்கேத்த ஞானத்தையும் பலத்தையும் தேவன் கிட்ட கேட்போம். சந்தோஷமா வாழ்வோம்.